ஃப்ரான்ஸ் ட்ராகன் ஃப்ரூட்லேருந்து ட்ராகன் விதையிலிருந்து ட்ராகன் ஃப்ரூட் செடி வளர்க்கும் முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுக்கு ஒரு பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் அமுக்கி. இன்றைக்கி வந்து ட்ராகன் ஃப்ரூட்டை வந்து நம்ம கடையில் காசு கொடுத்து 100 ரூபாய்க்கு செடி வாங்காமல் ஒரு பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதிலே வந்து நான் வந்து ட்ராகன் விதை எடுத்து வர வைக்கலான்ட்டு இருக்கேன். பாப்பா எந்தளவுக்கு சக்ஸஸாக வருது அப்படின்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை கட் பண்ணலாம். கட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இதுலேருந்து நம்ம ட்ராகன் செடி வரைக்கும். இதுதான் வந்து சீட்ஸ். ஓகேங்களா, இந்த கருப்பாக இருக்க பார்த்திங்களா, இதுதான் விதைகள். இதுலேருந்து தான் வர வைக்க போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதெல்லாம் ஒன்றுனா எடுத்து இங்கேருந்து ட்ராகன் செடி வர வைக்கலாம். காசு கொடுத்து 100 ரூபா ஒன்றுமே இல்லை, இந்த துணியில் சின்ன பாய் 100 ரூபா. நம்மளே ட்ரை பண்ணுவோம் செடி வர. இதெல்லாம் வருங்க, இந்த சீட்ஸ் எடுத்து பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஒரு டப்பா எடுத்துருக்கேன். அதில் வந்து நான் வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் போடுறேன். ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் லைட்டாக முளைப்பு வரும், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, பாருங்க. இதுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, பாருங்க லைட்டாக கட் பண்ணதுலேயே இருக்குது. இது எல்லாத்தையுமே எடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போதும் நினைக்கிறேன் இந்த விதையை. நாலஞ்சு முளைச்சி வந்தாலும் பிரயோஜனமாக இருக்கும், கடைசிக்கு ஒன்று வந்தாலும் ஓகே தான். இப்போ நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், சீட்ஸ் எடுத்து வச்சாச்சு. ஓகே, இது பாப்பா எப்படி வருதுன்னு பாருங்க, எப்படி இருக்குன்ட்டு நம்ம. ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ட்ராகன் நான் சாப்பிட்டதில்ல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தேன் பாப்பா. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று சொன்னால் நம்பவே மாட்டீங்க, இந்த ட்ராகன் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் சாப்பிட்றேன், இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்தில் எல்லாம் சப்பாத்தி கள்ளி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த கள்ளி செடி சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு தாங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இது இல்லை. ஓகேங்களா, நம்ம கிராமத்தில் ஈஸியாகவே நமக்கு கிடைக்குது. இது நான் சாப்பிட்டதில்ல, சரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு வாங்கினோம். இது வந்து 100 ரூபாய்ங்க, ஒரு பழமே 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். அதனால் நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா, இதை வந்து சீட்ஸ் வந்து எடுத்து நம்ம செடி நம்மளே உருவாக்கலாம் அப்படிங்கிறக்காக நான் வந்து சரி ஒன்று வாங்கலான்னு வாங்கினேன். ஏன்னா அமௌண்ட்டு கொடுத்து 100 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம், அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. என் மைண்டில் எப்பவுமே அப்படி தான் இருக்கும், ஒரு அதிகமாக விலை வாங்கிட்டோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ட்டு. சரி இதுலேருந்து நம்ம செடி வளர்த்துவோம், இதுலேருந்து வர்றதை நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிப்போம். இப்போ ஒரு ட்ராகன் செடி வாங்கினா கடையில் கேட்டாலே பார்த்திங்கன்னா, அந்த பூச்செடியெலாம் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா, நர்சரியில் கேட்டாலே ஒரு ட்ராகன் செடி 100 ரூபா சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணச்சு, ஒரு பழம் வாங்கிக்கலாம். நம்ம அந்த பழமும் சாப்பிட்ட மாதிரியாக இருக்குது, டேஸ்ட் பார்த்த மாதிரியாகவும் இருக்கும். அதுலேருந்து நம்ம சீட்ஸ் எடுத்து
செடி வளர்த்தன மாதிரியா இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து அந்த பழம் வாங்கிட்டு வந்து இது மாதிரி பண்ணுறேன். என்ன மாதிரி யாராவது இது மாதிரி வேலை கஞ்சத்தனம் பிடிச்சது மாதிரியா ஏதாவது செடி வளர்த்துவீங்களா? இல்லை பரவாயில்ல, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து இந்த செடிகளை வளர்த்துறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி யார் இருக்கீங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு யாரெல்லாம் இது மாதிரியாக கஞ்சத்தனம் பண்ணுறீங்கன்னு நானும் அதில் தெரிஞ்சுக்குவேன். ஏன்னா எனக்கு செடி வளர்த்துறது ரொம்ப பிடிக்கும். இது மாதிரியான அமௌண்ட் அதிகமாகச்சா அது வாங்குறதுக்கு நான் கொஞ்சம் யோசிப்பேன். செடி எனக்கு வளர்த்துறது ரொம்ப பிடிச்சாலும் அதோட ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்பேன். என்ன மாதிரி நீங்கள் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த செடி இந்த விதை வந்து இப்போ எப்படி முளைப்பு வந்திருக்குன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அது பாருங்கள், நான் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா. அந்த விதையெல்லாம் பாருங்கள் எப்படி முளைப்பு வந்திருக்குன்னு பாருங்கள். இடையில வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் அந்த ட்ராகனோட அந்த இதெல்லாம் ஒயிட் கலர் இருந்துச்சு. அந்த தண்ணி நான் கீழே ஊற்றிட்டு தண்ணி மாற்றி வச்சேன். அதில் வந்து அந்த ஒயிட் கலராக அந்த மேலே இருந்த அந்த பழமெல்லாம் வந்து போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தெரியுது. அது பாருங்கள் எப்படி முளைப்பு வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு 10 நாள் ஆயிடுச்சு, ஒரு 3 நாளே லைட்டாக தெரிஞ்சுது. இருந்தாலும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்ட்டு நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா முளைப்பு வரட்டும் அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் நல்லாவே முளைப்பு வந்துடுச்சு. ஓகேங்களா, இது வந்து நான் வந்து மேலே வந்து மாடியில் வந்து ரோஸ் செடியெல்லாம் வச்சுருக்கேன், அதில் வந்து போட்டு விடலாம் அப்படின்ட்டு. இதில் அப்படியே கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அப்புறம் பொள்ளாச்சி வந்து போனோம்னா அம்மா வீட்லேயே அங்கேயும் வச்சு விட்டுடலாம். அங்கேயும் வந்து வாடகைக்கு தான் வீடு இருக்காங்க, கொஞ்சம் இடம் இருக்குது. சரி அங்கேயும் கொஞ்சம் வச்சு விட்டுடலாம், நம்மளும் இங்கே வச்சுக்கலாம், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அமௌண்ட்டு செலவு பண்ணி 100 ரூபா கொடுத்து ஒரு பழம் வாங்கியிருக்கோம், அது யூஸ்ஃபுல்லாக பண்ணணுங்கிறக்காக தான் நான் பண்ணுறேன். என்னை பார்த்து நீங்கள் கஞ்சத்தனமாக இருக்கீங்கன்னு கூட நினைப்பீங்க நிறைய பேர். பரவாயில்லைங்க, என்ன பண்ணுறது, நம்ம இருக்கிறத வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். ஓகே, நம்ம இந்த செடியை வந்து நம்ம வந்து இப்போ வந்து விதையை வந்து நம்ம வந்து நடவு செய்யலாம். இந்த என்னடா ரோஸ் செடிகள் நிறைய நினைப்பீங்க. சரி இப்போதைக்கு அது முளைப்பு வரட்டுங்க, அது நல்லா இருக்குது இந்த மண். இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கிற செடி பார்த்திங்கன்னா நல்லா வரும். இன்னொரு செடி பார்த்திங்கன்னா அது என்னன்னு தெரியல, தண்ணியே போக மாட்டேங்குது, களிமண் மாதிரியே கொடுத்துட்டாங்க மண். பக்கத்தில் இருக்கிறது முளைக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த ரோஸ் செடியுமே பக்கத்தில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் எது போட்டாலும் அவ்வளோ நல்லா முளைக்குதுங்க. சரி இதுலேயே வைப்போம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். அது முளைப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இடத்த மாற்றிடலாம். இப்போதைக்கு வந்து நான் வந்து நடவு செய்கிறத மட்டும்தான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து முளைப்பு வந்து அதுக்கப்புறம் தனியாக மாற்றி அதுலேருந்து பழம் வராது எப்படி நான் வந்து அறுவடை பண்ணேன் எல்லாமே அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு போகிறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். இது மாதிரி நிறைய வீடியோ போடலான்ட்டுருக்கேன். விளாக்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். பார்ட் டைம் ஜாப் போட்டிருக்கோம், வெயிட் லாஸ் வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு என்ன மாதிரியா வீடியோ வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அது போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நடவு செஞ்சாச்சு. அடுத்தது நம்ம வந்து அறுவடை செய்யணும். அதை எப்படி அறுவடை செஞ்ச எப்படி முளைப்பு வந்துச்சு எல்லாமே அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.